நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும்போது இயேசுகிட்ட என்ன கிடைக்கும்னு வருவீங்க. அந்த சீஷராக மாறிட்டா இயேசுவுக்காக நான் என்ன செய்யலாம், என் இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருக்கு பிரியமானதை சிந்தனை செஞ்சு சுவிசேஷத்தை பிரபலமாக்கலாம், இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும், அதான் சீஷருடைய இருதயம். நீங்கள் வந்து மனுஷ சிந்தை உள்ளவளாக, உலக சிந்தை உள்ளவளாக இருக்கக்கூடாது, நீங்கள் தேவ சிந்தை உள்ளவளாக இருக்கணும். உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்கு இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியிலே எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கன் அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, எழுப்புதல் அக்னி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய எழுப்புதல் திட்டத்தில் நாம் அனைவரும் முக்கியமானவர்கள். எழுப்புதல் திட்டத்தில் தேவனோடு இணைந்து செயல்பட நாம் ஒவ்வொருவரும் தேவ சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சிந்தையில் நம்மை பற்றி மிகப்பெரிய திட்டம் ஒன்று உண்டு. அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டுமானால் நம்மளுடைய சிந்தனையில் உள்ளதை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். தேவ சிந்தையை அறிந்து புரிந்து செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறுவோம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பார்கள். இயேசுவோட தனிப்பட்ட ஒரு ஐக்கிய உறவு ரொம்ப அவசியம். ஒரு மனிதனோட நம்ம ஐக்கியப்படுவதை போல இயேசுவோட ஐக்கியப்பட முடியும். அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள், அவரோடு ஐக்கியப்பட முடியும். அந்த ஐக்கியத்தில் உண்டாகிற சில அனுபவங்களை தான் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒன்று, தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். நாம் மனந்திரும்பி ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அனுபவம். இயேசு வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள் அவர் வாசம் பண்ணுவதை நம்மளால் உணர முடியும். வானத்தையும் பூமி உண்டாக்கின அவ்வளோ பெரிய தேவன் இந்த சின்ன இருதயத்துக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுறாருல, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எனக்குள்ள அவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மகன் மகள் என்று சொல்லுவார். ரெண்டாவது, தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வெறும் அந்நிய பாசை பேசுவதோடு நின்றுவிடக்கூடாது. சில 30 வருஷமாக அந்த ரெண்டே வார்த்தை அந்நிய பாசை பேசிக்கிட்டு நான் அபிஷேகம் பெற்றுக்குன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கு அபிஷேகம், அதையும் தாண்டி நீங்கள் இன்னும் அபிஷேகத்தில் எல்கேஜியில் தான் உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த லெவலுக்கு போனோம். ஆவியில் நிரம்பி கத்தரோடு பேசணும். அவர் நம்மோடு பேசுவதை கேட்கணும். ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும். நம்முடைய தவறான எண்ணமே அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, பாஸ்டருக்கு, மோகன்லாசஸ் போன்ற சுவிசேஷிகளுக்குன்னு தப்பாக நினைக்கிறோம். இல்லை, ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், பேங்கில் வேலை செய்யலாம், நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம், போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் இயேசுவோடு பேச முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரால் வழி நடத்த முடியும். அதை நீங்கள் விசுவாசித்து அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். அதுக்கு தான் நான் உங்களோட தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார், கர்த்தரை விரும்புகிறார். அந்த மூன்றாவது காரியம், அவருடைய சீஷராய் மாறுவது. அதான் டிசைப்பிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுடைய சீஷர்களாய் மாறுவது. சீஷர்ன உடனே அவர் குரு, நம்ம சீஷர்கள், நம்மளை காட்டு கூட்டி போயிடுவார், தனியாக கூட்டு போய் உலகம் வேண்டான்னு சொல்லி கொண்டு போய் வச்சுருவார், அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே வாழலாம், நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம், விவசாயம் செய்யலாம், உங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்யலாம். அதுக்கு மத்தியில் நீங்கள் ஆண்டவருடைய சீஷராக அவரை பின்பற்றலாம். நீ என்னுடைய சீஷன் ஆகிட்டு அதனால் வேலையை விட்டுரு, குடும்பத்தை விட்டு சன்னியாசியை வந்துரு, அப்படி கிடையாது. நீ இருக்கிற நிலைமையில் இயேசுவோடு நெருங்கி வாழுகிற, அவருக்கு சீஷராய் வாழுகிற ஒரு அனுபவத்தை தான் வேதம் போதிக்கிறது. இதுதான் இயேசுவுடைய போதனை. அப்போது இயேசுக்கு சீஷர்களாய் மாறுவது என்பது சீஷர்களோடு தான் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக அவர் பேசினார், அவங்களோட ஜெபம் பண்ணினார், அவங்களுக்கு பல காரியத்தை கற்றுக் கொடுத்தார். மற்றவங்கள்ட்ட பேசாத பல காரிய சீஷரோடு தான் ஆண்டவர் பேசினார். அப்போ இயேசுவோட நம்ம இன்னும் நெருங்கி வந்து இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு குருவாக இருக்கிறார்,
அவர் நமக்கு போதிக்கிறார், அவருடைய சீஷர்களாக இருப்பது. அந்த சீஷராக இருக்கிறதை குறித்து தான் அப்போஸ்தல நடபடிகளிலே பார்க்கிறோம். விசுவாசிகள் சீஷர்களாக மாறணும், விசுவாசிகளாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. அப்போ சீஷர்னா யாரு? அதைத்தான் நம்ம இப்போ கொஞ்சம் நாட்களாக தியானித்து கொண்டு நம்ம வருகிறோம். ஐயேசு சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் அவன்தான் எனக்கு சீஷன் என்று இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். இல்லை, நம்மை வெறுப்பது, நம்மை வெறுப்பதுனா என்ன என்பது குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம். மற்ற 8:19-22 பாருங்கள், சில வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து இயேசுவனிடத்தில் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன், உமக்கு சீஷனாக இருப்பேன் அதான் சொல்லுகிறான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, இந்த 12 சீஷர்கள் இல்லை, அதையும் தாண்டி நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி கொண்டு வந்தாங்க சீஷர்களா, அதில் ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்பதாக சொன்னார். பாருங்க, இயேசுவை பின்பற்றி சீஷராக நிறைய பேருக்கு விருப்பம். ஏன்னா அவர் போரடெல்லாம் அற்புதம் செய்கிறார்ல, பக்கத்துலேருந்து அந்த அற்புதத்தை பார்க்கலாம். பிசாசு ஓடுது, மரித்தோரை எழுப்புறார், சப்பானியை நடக்க பண்ணுகிறார், பசியோடு இருந்தால் அப்பத்தை ஆசீர்வாதத்தை பெறுகுது, அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறார், எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இயேசுவோட சீஷனாக இருக்குன்னு விருப்பம். அப்படி தான் ஒருவன் வருகிறான், வேதபாரகன் வந்து, நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இயேசு சொல்கிறார், அப்படியா தம்பி, நரிகளுக்கு குழிகள் உண்டு, நரிகள் குழிகளில் தங்கி வாசம் பண்ணும், ராத்திரி என்ன போய் தங்கி கொள்ளும், பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது அங்கே போய் தங்கி கொள்ளும், ஆனால் எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, சொந்தமாக எனக்கு வீடு கிடையாது, சொந்தமாக இடம் கிடையாது. நான் ஒரு மலைக்கு போனால் மலையில் படுத்துக்கொள்ளுவோம், ஒரு தோட்டத்துக்கு போனால் தோட்டத்துக்கு தரையில் படுத்து தூங்குவோம், எழும்புவோம், போவோம். நீ ரெடியா? அவ்வளோதான், ஓடியே போயிட்டான். அவெல்லாம் இயேசுவை பின்பற்றவே இல்லை. அவன் நினைச்சது, இயேசுவை பின்பற்றினா நல்ல சாப்பாடு தருவார், ட்ரெஸ் தருவார், வேலை செய்ய வேண்டியதில்லை, பின்னாலே சும்மா போய்கிட்டே இருக்க வேண்டியது தான், அவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்க்கலாம், நான் இயேசுவோடு இருக்கேன்னு பெருமையாக பேசிக்கொள்ளலாம், அதனால நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், வீடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சான். இயேசு சொன்னார், எனக்கு தலை சாய்த்த படுக்க கூட இடம் கிடையாது, நரிகளுக்கு கூட கூடு இருக்குது, எனக்கு அது கூட கிடையாது, என்னை பின்பற்றினா அப்படி தான் சொல்லி. சீஷர்கள் பாருங்கள், இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கில் எருசலேமுக்கு வரும்போதெல்லாம் அங்கே தான் ஜெபிச்சார். அங்கே என்ன, இயேசு கிறிஸ்துக்கு அங்கே கெஸ்ட் ஹவுஸாக இருந்துச்சு, அங்கே அது தோட்டம், மலைப்பகுதி, இருட்டான பகுதி, ஊருக்கு வெளியில் தோட்டம், இயேசு முழங்கால்லன்னு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார் ராத்திரி முழுதும். சீஷர்கள் மண் தரையில் சும்மா அந்த தோட்டத்தில் மரத்தடியில் அவங்க ஏதாவது போத்து கொண்டு படுத்து தூங்குவாங்க, இதுதான் அங்கே, படுக்க கூட கிடையாது. அதான் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம், அவருடைய வாழ்க்கை 3.5 காலமும். இதை கேள்விப்பட்டவொடனே இயேசுவை பின்பற்றாமல் ஓடியே போயிட்டான். ஒருத்தர் வருகிறான், என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்கும். தகப்பனார் இறந்திருந்தால் அடக்கம் பண்ணிட்டு தான் வந்திருப்பா, தகப்பனார் சாகலை, வயசானவர் வீட்டில் கார்வை செத்து அடக்கம் பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சிடும், இயேசுவை பின்பற்றலான்ற மாதிரி பேசுகிறான். ஆண்டு சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வா. சாக்கு போக்கு சொல்கிறாரு இயேசுவை பின்பற்றுவதற்கு, ஆண்டூரிய கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றிட்டா நான் அவருக்கு ஊழியசி வந்துடுவேன், எனக்கு இந்த குடும்பத்தில் பொறுப்பு, நான் தான் ஒரே பையன், தலைப்பையன், குடும்பத்தில் இந்த பொறுப்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டா நான் ஊழியக்காரனுக்கு வந்துடுவேன். ஆண்டு சொல்ல, நீ தேவையில்லை, தியாகம் பண்ணணும், விலைக்கரையும் கொடுக்கணும், அதாவது நம்மை வெறுக்கணும், உங்களுடைய தகப்பனை விட, தாயை விட, எல் சொந்தத்தை விட, எல்லாவற்றை விட இயேசுவை நேசிக்கிறவன் தான் என் சீஷன் இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், பேதுரு அவங்கெல்லாம் வந்து படகை விட்டுட்டு வர்றாங்க, தாய் தகப்பனை விட்டுட்டு வர்றாங்க, வலைகளை அப்படியே போட்டுட்டு வர்றாங்க, வேலையை விட்டுட்டு வர்றாங்க. அந்த மாதிரி வர்றவங்க தன்னை வெறுத்து தியாகம் பண்ணி வருகிறவர்கள். சிலர் வந்து சொல்லுவாங்க, கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, 2 வருஷம் கழித்து வரலான்னு இருக்கேன். ஏன் பிரதர், ஆண்டவர் அழைக்கிறாரில் வந்துட வேண்டியதானே? இல்லை, எனக்கு இந்த 2 வருஷம் கழித்தா விஆர்எஸ் வாங்கிடலாம், அப்போ இந்த பெனிஃபிட்லாம் போகாது, பார்த்திங்களா, பெனிஃபிட் எனக்கு வந்துடும்ல, அது வரைக்கும் நம்ம இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு அப்புறம் வந்துடலாம்.
அப்போ அவர்களுடைய நோக்கம் என்ன, ஊழிய செய்யத்துக்கு ஆண்டு அழைச்சாலும் பெனிஃபிட் கிடைக்கணும். விஆர்எஸ் வாங்கினா எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்ல, அப்போது என்ன தியாகம் இருக்குது? தியாகம் பண்ண மனம் இல்லை. ஆண்டு சொல்லார், உன்னை வெறுத்துட்டு நீ வரணும், டினை யுவர் செல்ஃப். எதுக்கு 2 வருஷம் தாமதிக்கிற? விஆர்எஸ் கிடைச்சா மாதம் தோறும் பணம் வரும், அதை வச்சுட்டு வாழ்ந்து கொள்ளலாம். நீ எனக்கு தேவையில்லைன்னு ஆண்டு சொல்லுவார். நீ எனக்கு அவசியம் இல்லை, அதெல்லாம் விட்டுட்டு வர்றா இருந்தா வா. அப்படி தான் இயேசுவை பின்பற்றுவார். இயேசுவை பின்பற்றி ஊழியக்காரனாய் வருவார். மற்றபடி இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையுமே வேலை விட்டுட்டு வான்னு ஆண்டு சொல்ல மாட்டார். நீங்கள் வேலை செய்யுங்க, உங்கள் பிஸ்னஸை கவனிங்க, உங்களுடைய நிலத்தெல்லாம் கவனிங்க. அதுக்கு மத்தியில் எல்லாவற்றையும் விட இயேசுவை நேசிக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுடைய வேலையை விட, நிலங்களை விட, உங்களுடைய பிஸ்னஸை விட, சொத்துக்களை விட, பிள்ளைகளை விட இயேசு அதிகமாக நேசிக்கிறவங்க தான் அவருடைய சீஷர்களாக இருக்க முடியும். அப்போது இதெல்லாம் நம்ம பைபிளில் பார்க்கிற ஒரு விஷயம், இயேசுவுடைய காரியம். அப்போது சுயத்தை நம்ம வெறுக்கணும். சொந்த விருப்பம், சொந்த ஆசைகள், உலக பெருமைகள், உலக காரியங்களை நம்ம வெறுக்கணும். அப்படி நம்ம விளக்கறையும் கொடுத்தாதான் அவருக்கு சீஷர்களாக இருக்க முடியும். அவங்கக்கிட்ட தான் அவர் நெருக்கமாக உட்கார்ந்து பேசி ரகசியங்களையெல்லாம் கற்றுக் கொடுப்பார். அதனால் நீ இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன தியாகம் பண்ணுறீங்க யோசித்து பாருங்கள். இப்போது பேதுரு பாருங்கள், மத்தேயு 16 எடுங்க. மத்தேயு 16 23 வசனம் பாருங்கள். இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இந்த சமயத்தில் தான் ஆண்டு சொல்கிறார். பேதுருக்கு அவருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது. இயேசு தன் சீஷரோடு எருசலேமுக்கு வர வழியில் சொல்கிறாரு, புரஜாதையர் கையில் என்னை ஒப்பு கொடுப்பாங்க, நான் அடிக்கப்பட்டு சிலுவையில் ரத்த சிந்தி மறிக்கணும், 3வது நாள் உயிரோடு எழும்பணும். இயேசு தன்னுடைய சிலுவை மரண பாடுகளை குறித்து முன்கூட்டியே சீஷருக்கு சொல்கிறார். இதை கேட்ட உடனே பேதுரு டக்குன்னு இயேசுவை கூப்பிட்டு, அப்படிலாம் சொல்லாதுங்க, அது என்னது சிலுவையில் அறையப்படுறது, ரத்த சிந்துறது, அதெல்லாம் சரி, நீங்கள் செத்தவங்கள உயிரோடு எழுப்புறவங்க, கடலின் மேலே நடக்கிறவங்க, உங்களை கண்டால் எல்லாருக்கும் பயம்தான், உங்களுக்கிட்ட எவ்வளோ பெரிய வல்லமை அதிகாரம் இருக்குது, இந்த ரோமர்கள் நம்மளை ஆட்சி பண்ணாங்க, எல்லாத்தையும் விரட்டிட்டு எருசலேமில் நீங்கள் ராஜாவாக இருக்கணும், நாங்கள்லாம் மந்திரிகளாக கூட இருக்கணும். அந்த மனநிலைமையில் தான் சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. இயேசு அப்படி செய்வார் அப்படின்னு பேதர் அப்படி சொல்கிறார். அவர் வந்து உலகத்தில் பதவி வேணும், புகழ் வேணும், பாடு வேண்டாம், இந்த பாடெல்லாம் பேசாதுங்க ஆண்டவர், அது என்ன பாடுகளை பற்றி பேசுறது, அதெல்லாம் பேசாதுங்க, நீங்கள் ஆட்சி பண்ணணும், நாங்கள்லாம் மினிஸ்டர்ஸாக நாங்கள் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கணும், இயேசு தான் எங்களுக்கு எல்லாம், இயேசு எங்களை பார்த்தா தான் இயேசுக்கிட்ட போக முடியும், அப்படிலாம் நாங்கள் கம்பீரமாக இருக்கணும், அந்த மனநிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க. அப்போ தான் இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அவனை சாத்தான்னு சொல்லலை, அவன் சொன்ன காரியம் பிசாசனுடைய காரியம், அவருடைய சிந்தனையை சாத்தான் பிடிச்சிட்டான். அதனால் தான் இயேசு சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். பொதுவாக மனிதர்கள் சொல்லுவாங்க, பாடு உபத்திரவெல்லாம் வேண்டாங்க, ஏதோ நிம்மதியாக வாழணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மனுஷ சிந்தை. அப்போ தேவனுடைய சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அவங்க தான் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். உலக மக்களைப் போல சிந்திப்பது, உலக மக்களைப் போல செயல்படுவது கூடாது. அப்போ சீஷர்களாக இருக்கிறவங்க இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அதை தான் இயேசு சொல்லுகிறார். அப்போ தான் சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை வெறுக்கணும். நீ பதவி மேலேயும் புகழ் மேலேயும் நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. என்னை பின்பற்றினால் பாடு வரும், உபத்திரம் வரும், அதுக்கு மத்தியில் என்னை பின்பற்றணும், அதனால் சிலுவை சுமக்கணும் அப்படின்னு அப்படி தான் இயேசு சொல்லி கொடுக்கிறார். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகள் யாராக இருந்தாலும், இது முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, இதுதான் நம்முடைய தவறை, முழு நேர ஊழியர்களுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீங்கள் வந்து மனுஷ சிந்தை உள்ளவளாக, உலக சிந்தை உள்ளவளாக இருக்கக்கூடாது, நீங்கள் தேவ சிந்தை உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டு சொல்ல. இன்றைக்கி நம்ம பாருங்கள், நிறைய மனுஷ சிந்தை, நாங்கள தான் நிறைய தப்பு பண்ணி ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். முன்னால் வந்து சிடி போடுவோம் பார்த்தீங்களா, பாட்டு சிடி ரிலீஸ் ஆகும்ல,
நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை சீடி போடுவோம். ஏன் சீடி போட்டேன்னா, ரேடியோ மினிஸ்ட்ரி முதல்ல இருந்தது, ரேடியோவில் செய்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு போடணும், அதுக்காக ஒரு பாடல் போட்டு அப்புறம் செய்தி கொடுத்தா மக்களுக்கு நல்லாயிருக்கும், ரீச் ஆகுன்னு சொல்லி தான் நாங்கள் பாட்டுகள் எழுதி போட்டு அது ஒரு சீடியாக கேசட்டாக போட்டோம். அப்படி சீடியாக போட்டோம் வருஷத்தில் ஒரு முறை, அவ்வளோதான் அந்த டிவி ஊழியத்துலேயும் நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்திங்களா, இனியில் எல்லா சீடி நிறைய சீடி வாரத்துக்கு 10-15 சீடி ரிலீஸ் ஆகுது சென்னையில்ன்னு சொன்னாங்க. ஒரு காலம் யோசித்து பாரு, இப்போ சீடி இல்லை பார்த்தீங்களா, இல்லை அதுவே இல்லை போச்சு. ஒரு காலத்தில் நீ யோசித்து பார்த்தா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ கூட்டம்னா எத்தனை கடை போட்டிருப்பாங்க, சீடி கடை போட்டு புக் ஸ்டால் போட்டு சண்டை போடுவாங்க, சிலர் குடிச்சிட்டுலாம் வந்து கலாட்டாக பண்ணுவாங்க, இந்த சீடி வியாபாரம் பண்ணுறாங்க, அதில் நிறைய ஃப்ராடு தனம் பண்ணுவாங்க, காப்பி போடுறது கள்ளத்தனம் பண்ணுறது எல்லாம் நடந்தது கிறிஸ்தவ உலகத்தில். மனசுக்கு ரொம்ப துக்கப்படுத்துகிற ஒரு காரியம், பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல காரியம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன நடக்குது, ஒரு பாட்டு யூடியூப்பில் போட்ட உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் ஊழியத்திலும் பாட்டு ரிலீஸ் பண்ணுவோம், அது வந்து நாங்கள் ஜெபம் பண்ணி எந்த பாட்டு எடுக்கணும்னு கர்த்தர் சொல்லணும், அது எப்போ ரிலீஸ் பண்ண கர்த்தர் சொல்லணும், அதுக்கு உபவாசம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், இது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம், அது ஆத்மாக்களை தொடணும். எங்களுக்களும் ஊழியத்தில் உள்ளவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஒரு யோசனை, இது இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் இத்தனை பேர் பார்த்துட்டாங்க. நான் சொல்ல, இத்தனை பேர் பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை 100,000 பேர் பார்த்தாங்களே என்பது முக்கியம் அல்ல, அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. எத்தனை பேர் தொடப்பட்டாங்க அந்த பாட்டு மூலமாக, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் ஆண்டவர் தொட்டார், எத்தனை பேர் அப்படி சொல்கிறாங்க இந்த பாட்டு மூலம் ஆண்டவர் என்னோடு பேசினார் இடைப்பட்டார் என்று, அதுதான் உண்மையான ரிசல்ட். எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் லைக்ஸ் போட்டாங்க, அது வரல, அது மனுஷ சிந்தை, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. கேளுங்க, ஊழியத்திலோட நான் பேசுவேன், அது முக்கியம் இல்லை எனக்கு, 1,000,000 பேர் பார்க்குறாங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை, எத்தனை பேர் தொடப்பட்டாங்க, அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இது நமக்குள்ளே இருக்கணும், நம்ம கவனமாக இல்லாட்டா எனக்கே அது வந்துடும், அப்போ எவ்வளோ பேர் பார்த்தாங்க, இவ்வளோ பேர் பார்த்தாங்களா, இவ்வளோ பேர் பார்க்க வைக்கணும், இதுதான் சிந்தனையில் ஓடினாலே நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம், என்னை அறியாமலேயே நான் தெய்வ சித்தத்தை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம், உலக மக்களை போல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் லைக்ஸ் போடுறாங்க, அதனால் எவ்வளோ வருமானம் நமக்கு வரும், இந்த சிந்தை வந்துட்டாலே உள்ள சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைவான்னு அர்த்தம். ஒரு சீஷன், இயேசுவை பின்பற்றுகிற சீஷனுக்கு அந்த சிந்தை இருக்கக்கூடாது. அதுதான் இயேசு சொல்ல, மனுஷருக்கு ஏற்ற சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தி, இயேசு எப்படி நினைப்பான்னு நினைக்கணும், அதுதான் முக்கியம். இவ்வளோ பணம் செலவு பண்ணி பாட்டு எடுத்துட்டான், இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அதனால் இவ்வளோ வருமானம் வரும். இன்றைக்கி யூடியூபர்ஸ் நிறைய பேர் உட்காந்து எல்லாரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, சில குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் 4 பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. என்ன, வாட் இஸ் த ரீசன், எய்ம் என்னன்னு கேளுங்க, பிரபலமாகணும், எல்லாரையும் பார்க்க வைக்கணும், அதில் வருமானம் வருது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதே தெரியாது, யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அதுக்கு காசு வரும். இப்போ நமக்கும் வருதில்ல, நம்ம பாட்டு போடுறோம், நிறைய பேர் பார்க்க பார்க்க யூடியூப்பில் இருந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ன உடனே அதில் விளம்பரம் பண்ணுறவங்கல்ல, அவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க, அதில் ஒரு பங்கு நம்ம ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. இப்போ எங்களுக்கு வர்றது ஊழியத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம், என்ன தனிப்பட்ட முறையில் தொடுவதில்லை, அது ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறோம், உண்மைதான் அது. ஆனால் அது மேலே என்னுடைய விசுவாசம் கிடையாது. இந்த ஊழியத்தை தேவ சந்திக்கிற ஒரு கர்த்தர் யூடியூப் சேனல் கொடுக்குற காசை வச்சு இந்த ஊழியம் கிடையாது, நம்ம செய்கிறத வச்சு அவங்க தர்றாங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாருக்குமே அந்த பணம் வருகிறது, அவங்க பதிவு பண்ணிட்டு யூடியூபர்னு பேச ஆரம்பிச்சு. அதனால தான் நிறைய பேரை பார்க்க வைக்கணும் என்பதற்காக அடுத்தவங்களை திட்டுனா, அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணால் நிறைய பேர் பார்க்குறாங்க, மக்களுடைய மனது அப்படி இருக்குன்னு சொல்லி தான் இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் சொல்லி பொய்யான செய்தியெல்லாம் பரப்பி யூடியூப்பில் செய்தியை பரப்புகிறாங்க. நிறைய பேருடைய வேலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக மற்றவங்களை குற்றப்படுத்துறது, ஊழியர்களை குற்றப்படுத்துறது, திட்டுறது, இல்லை அவசியம் இல்லாதால அவங்க ஏன் போடணும்? ஒரு ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, அவங்க அதுக்கான காரியத்தை சொல்லுவாங்க, ஏன் அடுத்த ஆளுக்கு எடுத்து எடுத்து போடுறாங்க, அதை அவங்களுக்கு வருமானம் வருது, நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்போ இதில் இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுவார், இதில் இயேசுடைய விருப்பம் எப்படி நிறைவேறுகிறது. நீங்கள் யூடியூப் சேனல் நடத்தினா எதுக்கு நடத்துகிறீங்க, உங்கள் புகழுக்காகவா, பேருக்காகவா, உங்கள் பேர் பரவணும் என்பதற்காகவா, உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் என்பதற்காகவா, உங்களுடைய சிந்தை எதன் மேலே இருக்கிறது,
உலக மக்களை போல சிந்தித்தா நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுவார், பின்னாலே போ சாத்தானே, நீ மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தில் கவனமாக இருக்கிறேன். எங்கள் ஆட்களே வந்து சொன்னால் கூட இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவுடைய வழிநடத்தல் உடைய தீர்மானிப்போம், அவசரப்படக்கூடாது என்பதாக. நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ஆண்டவர் கவனிப்பார். அப்போ நீங்கள் செய்கிறது எதுக்காக செய்கிறீங்க? காசு இருக்கிறதுன்றதுக்காக ஒரு சீடி வெளியிட்டு பாட்டை பிரபலமாக்கணும், அப்போ நீங்கள் செய்வது ஆத்மா தொடப்படணும் ரட்சிக்கப்படணும் என்பதல்ல, நீங்கள் பிரபலமாகணும். உங்களுக்கு காசு இருக்குது, நீங்கள் அதனால் நீங்கள் தயார் பண்ணி அனுப்புகிறீங்க. அப்போ நோக்கம் என்ன? நீங்கள் உங்கள் குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் பிரபலமாகணும், அதான் நோக்கம். அது மனுஷ சிந்தை, உலக சிந்தை. இயேசுவை பின்பற்ற சீஷர்களுக்கு அந்த சிந்தை இருக்கக்கூடாது, தேவனுடைய சிந்தை இருக்கணும். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கும்போது இயேசுகிட்ட என்ன கிடைக்கும்னு வருவீங்க. அந்த சீஷராக மாறிட்டா, இயேசுவுக்காக நான் என்ன செய்யலாம், என் இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருக்கு பிரியமானதை சிந்தை செஞ்சு சுவிசேஷத்தை பிரபலமாக்கலாம், இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும், அதான் சீஷருடைய இருதயம். உங்கள் இருதயம் எப்படி இருக்கிற யோசிச்சு பாருங்க. இயேசுகிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எப்போ ஜெபிச்சாலும் அதுதானே ஜெபிக்கிறீங்க. இயேசுக்காக நான் என்ன செய்கிறேன்னு கேள்வி கேளுங்க. ஆனால் அந்த இயேசுக்காக ஏதாவது செய்யணுமே, அவங்க தான் சீஷர்கள். இன்றைக்கி ஜெபிக்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படி இருதயத்தில் கைவிங்க. இயேசுவே, நானும் உம்முடைய சீஷனாக இருக்கணும், உம்மை கூடவே இருக்கணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய வழிநடத்துதலை பெறணும், உமக்கு பிரியமானபடி வாழணும். நீங்கள் எப்பவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய குரலை நான் என் உள்ளத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், அனுதினமும் என்னை நடத்தணும், எல்லா காரியத்தை குறித்து என்கிட்ட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீங்கள் ஆலோசனை தரணும், கைட் பண்ணணும். உங்கள்கிட்ட கேட்காம நான் எதுவுமே செய்யக்கூடாது, உங்கள்கிட்ட ஆலோசனை பெறாமல் எதையுமே நான் தீர்மானிக்கக்கூடாது. நான் எதை செய்தாலும் இயேசுக்காக செய்யணும், படித்தாலும் இயேசுக்காக, வேலை செய்தாலும் இயேசுக்காக, பிஸ்னஸ் பண்ணாலும் இயேசுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக, எதை செய்தாலும் உமக்காக. நீங்கள் எப்பவுமே என் கூடவே இருந்தேன் அப்படி நடத்தணும் இயேசுவே. இந்த அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவளை மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.